இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் கதிரையும் ஜீவாவையும் வெளியே கொண்டு வர முடியலன்னு ஒட்டுமொத்த குடும்பமோ என்ன பண்ணுறதுன்னு விழி பிதுங்கி போய் நிற்கிறாங்க இங்கே முள்ளையோ விடாமல் இருக்காங்க யார் என்ன ஆறுதல் சொன்னாலும் அவங்க மனசு ஆறவே இல்லை நான் எவ்வளவு சொன்னேன் அவர்கிட்ட கோவப்படாதீங்க பொறுமையாருங்கன்னு கேட்டாங்களா ஒரு தடவை கோவப்பட்டதுக்கு எத்தனை நாளைக்கு எத்தனை பேர் அழ வேண்டியிருக்கு அப்படின்னு தன்னை தேத்திக்க முடியாமல் அழுதுகிட்டே இருக்கிறா முல்லை அந்த பக்கம் மீனா தன்னோட அப்பா வளர்த்தது கஷ்டப்படுறதெல்லாம் வருத்தப்பட்டது அப்படின்னு ஒவ்வொன்றையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா சரி இப்படியே இருந்தா ஒரு காரியமும் நடக்காது நம்ம போய் பிரசாந்த பார்த்துட்டு என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டு வரலான்னு தனம மூர்த்தியும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அங்க போய்ட்டு மூர்த்தி பிரசாந்த் கிட்ட எப்படி இருக்கப்பா அப்படின்னு கேட்க ஆ கொஞ்சம் விட்டா என்னை கொன்று பண்ணுங்க உன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பணத்தாசை இல்லை இல்லைன்னு உன் தம்பி என்னெல்லாம் பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் விட்டார் இல்லை அவங்க அண்ணன் கிட்டேயோ அவற்று விட்டுறான் தனத்துக்கும் மூர்த்திக்கும் அவ்வளோக்கும் வருது மூர்த்தி சொல்கிறாரு ஏண்டா ஏன் தம்பிகளை பற்றி ஏன் தப்பா பேசுறியா என் தம்பிக்கு பணத்தாசையா நீ ஊரை ஏமாற்றலாம் எங்களை ஏமாற்ற முடியாது என் தம்பிங்களை உள்ள அனுப்பிட்டா ஒன்றும் பண்ண முடியாது நினச்சியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு மல்லி வந்துடுறா உள்ள வந்தவ என் பையனை என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க பார்த்தியா என்னமோ பெருசா தம்பி தொம்பிம்ப உன் தம்பி பண்ணி வச்சுருக்க வேலையை பாரு அவனுங்க ரெண்டு பேரையும் வெளியவே மாட்டேன் அவனுங்க ஆயுசு ஃபுல்லாக ஜெயிலில் தான் கிடைக்க போகிறாங்க அப்படின்னு பேசுகிறான் உடனே மூர்த்தி தெரிஞ்ச மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவோ மல்லி அப்படியே முழிச்சுக்கிட்டு கோபத்தில் கண்ணை உருட்டிக்கிட்டு இருக்காங்க சரி அவங்க பையன்தான் இதெல்லாம் பண்ணான்னு தெரிஞ்ச அப்புறம் மூஞ்ச எப்படி வச்சுப்பாங்கன்னு தான் தெரியல